போக்சோ வழக்கில் எந்த குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மிகுந்த அக்கறையுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க அரசு முன்வருமா என மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹரியுல்லா கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழகம் முழுவதும் 32 மகளிர் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிபதிகள் தலைமையிலும் 33 கூடுதல் மகளிர் நீதிமன்றங்கள் குற்றவியல் நடுவர் தரத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், நீதிபதி காலி பணியிடங்கள் இருந்ததால் விரைந்து நிரப்பப்படும் எனவும் விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய ஜவஹர்லா, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ சட்டம் குறித்த விசாரணை நடத்த கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் 50% வழக்குகள் விசாரணை நடைபெற்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2022 ஆண்டில் 1860 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு 842 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், போக்சோ குற்ற வழக்குகளில் யாரும் எளிதில் தப்ப முடியாது என அமைச்சர் ரகுபதி கூறினார்.